மறக்கிறதில்ல, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பெற்றோர்கள் குழந்தை வளர்ப்பில் செய்யும் அடுத்த தவறு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது என்ன டாக்டர் அடுத்த தவறுன்னு கேட்குறீங்களா? இது குழந்தைக்கு தேவையான விளையாடுவதற்கு போதுமான நேரத்தை ஒதுக்காதது தான் அந்த தவறு. விளையாடுறது அவ்வளோ முக்கியங்களா? குழந்தைகன்னா விளையாடிட்டு தானே இருக்குது. இதில் என்ன விளையாட்டுக்கு நேரம் ஒதுக்கணும்னு புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது. எதனால் இதை சொல்கிறேங்கிறது தொடர்ந்து பாருங்கள், புரிஞ்சுப்பீங்க. மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களும் சிறு குழந்தையாக இருந்து பெரிதாக வளர்ந்து தன்னுடைய நிலையை அடையும் வரை விளையாட்டுங்கிறது அவங்க வளர்ச்சியில் ஒரு முக்கியமான அங்கமாக இருந்திருக்கு. பிறந்த குழந்தை தாய் தந்தை முகத்தை பார்த்து சிரிக்குது, குப்புற விழுகுது, தலையை தூக்கி உட்கார்ந்து நடக்க ஆரம்பித்து ஓடி அதற்கப்புறம் படியேறி இறங்கி எல்லா ஒவ்வொரு வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்குது. இந்த குழந்தை விளையாட ஆரம்பிக்கும்போது கற்றுக்கொள்கிற விஷயங்கள் எக்கச்சக்கம். முதல்ல விளையாட்டின் மூலமாக குழந்தை தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் பிரதிபலிக்குது. குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவங்களுக்கு கூட விளையாட்டு அப்படிங்கிறது மிகச்சிறந்த தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்குன்னே சொல்லலாம். இது தவிர புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, கற்றுக்கிற விஷயங்களை தொடர்ந்து செய்வது, செய்கிற விஷயங்களை சரியாக செய்கிறது, விளையாடும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தானே சரி செய்வது, குழு விளையாட்டாக இருந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு உதவி வெற்றியினை நோக்கி போவது அப்படின்னு பல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு விளையாட்டு உபயோகமாக இருக்குது. குழந்தைகளுக்கு கோபமாக இருக்குது, அல்லது மனத்தளர்ச்சியாக இருக்குது, அல்லது குழந்தை வெறுத்து போய் சலிச்சு போய் இருக்குதுன்னா அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் விளையாட விட்டிங்கன்னா அந்த குழந்தையுடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியப்பாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் முக்கியம். ஏதோ 35 வயசு 40 வயசு ஆயிடுச்சு அப்போ தான் நம்ம விளையாட்டை பற்றி யோசிக்குவோன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. முதல்ல நம்ம சொன்ன மாதிரி பிறந்த குழந்தையிலிருந்து எல்லாத்துக்கும் தேவையான ஒரு மிக முக்கியமான பொழுதுபோக்கு விளையாட்டு தான். சரி, இப்போது நம்ம ஊரில் விளையாட்டுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு பார்ப்போம். விளையாட்டுனாவே எல்லோரும் ஒரு கிரிக்கெட்டு இல்லைன்னா ஒரு ஃபுட்பாலு இல்லைன்னா ஏதோ ஒரு மிக பிரபலமான ஒரு விளையாட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டுப்பாடில் உள்ள விளையாட்டுகள் மட்டும் இல்லை, சும்மா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டுறது, வீட்டை சுற்றி ஓடுறது, பந்து வீசி விளையாடுறது, நொண்டி அடிக்கிறது ஆரம்பித்து குழந்தைகளுக்கான மற்ற விளையாட்டுகள் கூட விளையாட்டுகள் தான். இது ஏன் சொல்கிறீங்க? வீட்டில் இருக்கிற மரத்தில் ஏறுறது, மாடிப்படியில் ஓடி ஓடி இறங்கிறது, வீட்டுக்கு சுற்றி எல்லாருமே வந்து ஒரு டயர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது, அல்லது குழந்தைகள் வந்து பந்துகளை வீசி பிடிக்கிறது அப்படின்னு எத்தனையோ சின்ன விளையாட்டுகள். எங்கள் வீட்டை சுற்றி இடமே இல்லைங்க, என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டியதே இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற முன்னாடி இருக்கிற இடத்துல பந்து வீசி பிடிச்சு விளையாடலாம், சைக்கிள் குழந்தை ஓட்டலாம், குழந்தை உட்கார்ந்து எழுந்து உடற்பயிற்சி செய்யலாம், நொண்டி அடிக்கலாம், ஸ்கிப்பிங் ரோப்பு அதை வச்சு கயிறு தாண்டி குதிக்கலாம். வீட்டுக்குள்ளே முன்னாடி இடம் இல்லை, வண்டி ஓடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் செய்யலாம். உள்ளே செய்யலை அதுக்கும் இடம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா பூஜை அறையில் அல்லது படுக்கை அறையில் உட்கார்ந்து எழுந்து தோப்பு கர்ணம் போடுறது கூட ஒரு விளையாட்டு போல் உடற்பயிற்சியாக இருக்கும். இன்றைக்கி யூடியூப்பில் ஆரம்பித்து நிறையா வலைத்தளங்களில் குழந்தைகள் செய்யக்கூடிய எக்கச்சக்கமான உடற்பயிற்சிகள் கிடைக்குது. இவைகளை தொடர்ந்து செய்யணும். ஏன்னா ஒரு குழந்தையினுடைய நல்ல உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் நல்ல படிப்புக்கும் தேவையானது 3 தான். 1 நல்ல உணவு, 2 நல்ல உறக்கம், 3 போதுமான விளையாட்டு.
விளையாட்டு உடல் வலிவை தருவதுடன் எலும்புகளை உறுதியாக்குகிறது, தசைகளுக்கு வலு ஏற்றுகிறது, தசை நார்களை இலகுவாக்கிறது. இது தவிர வெயிலில் சென்று விளையாடுவதனால் குழந்தைகளுக்கு தேவையான வைட்டமின் டி சத்து கிடைக்குது. உடம்பில் இருக்கக்கூடிய உற்பத்தியாகக்கூடிய சத்துக்களில் மிக முக்கியமானது வைட்டமின் டி. நிறையா பேர் குழந்தை உயரமாக வளரலைங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன இவ்வளோ நேரம் விளையாடுறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு எங்கேங்க டாக்டர் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க நேரம் இல்லை, உங்கள் பையன் 3ஆம் கிளாஸ் தானே படிக்கிறான்னு கேட்டால் அது ஏன் சொல்கிறீங்க, இவன் சிபிஎஸ்சியில் படிக்கிறானுங்களா, காலையில் 7:30 கிளம்பி போயிட்டு மாலை 5 மணிக்கு வருவாங்க, வந்த உடனே ஒரு மணி நேரம் டிவி பார்ப்பான், அதுக்கப்புறம் அவனுக்கு வீட்டு பாடங்களில் நிறையா கொடுத்துருப்பாங்க, அதை எழுத ஆரம்பித்தானா அடுத்து ஒரு 8:30-9 ஆயிடுது, அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு விளையாடிட்டு மறுபடியும் தூங்கினானா 10:30 ஆயிடுதுங்க. அப்புறம் எப்படிங்க டாக்டர் அவனுக்கு நேரம் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமைங்களா, நாங்கள் தான் ஸ்பெஷல் கிளாஸுக்கு வச்சுருக்கோம், அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் நேரத்தை கூட நாங்கள் வீண் பண்ணுறதே இல்லைங்க, நீங்களே சொல்லுங்கள். இந்த 21ஆம் நூற்றாண்டில் எவ்வளோ போட்டி பொறாமையை எவ்வளவு நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம குழந்தை ஒரு விஷயத்துக்கு பதில் 2 விஷயம் கற்றுட்டு இருந்தால் நல்லது தானே அப்படின்னு பெற்றோர்கள் கேட்பாங்க. பெற்றோர்களே, நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளுங்கள், குழந்தைக்கு ஹாபீஸ் முக்கியமோ அல்லது எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்லக்கூடிய வேலைகள் முக்கியமோ அதை விட முக்கியம் அவனுக்கு விளையாடுவதற்கு நேரம் கிடைக்குது. சரி, இந்த நேரத்தை பள்ளிக்கூடங்களில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இல்லைங்க. நான் ஒவ்வொரு தாய் தந்தைகிட்டையும் கேட்பேன், உங்கள் குழந்தை போகிற பள்ளிக்கூடத்தில் வாரத்துக்கு எத்தனை நாட்கள் விளையாட்டு வகுப்பு இருக்குது அப்படின்னு கேட்பேன், கேம்ஸ் பீரியட். நிறையா பள்ளிக்கூடங்களை பார்த்திங்கன்னா கேம்ஸ் பீரியடுங்கிறதே வாரத்துக்கு ஒரு முறைன்னு வச்சுருக்காங்க. சில பள்ளிக்கூடங்களில் விளையாடுவதற்குரிய விளையாட்டு மைதானமே இல்லைங்க. அதனால் அந்த குழந்தைங்க என்ன விளையாடுவீங்கன்னா நாங்கள் உட்கார்ந்து பேசிகிட்டு இருப்போம்னு சொல்கிறாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. இது தவிர உங்கள் குழந்தை 9ஆம் வகுப்பு போனாவே போதும், இனிமேல் விளையாட்டு கிடையாது, எக்ஸ்ட்ரா கிளாஸ் அந்த நேரத்தில் தான் இருக்கும், காலையில் 7 மணிக்கு வந்தால் சாயந்தரம் 7 மணிக்கு தான் போகணும், வீட்டுக்கு போனால் தூங்குற வரைக்கும் விடாமல் எழுதுறதுக்கு ஒரு வீட்டு பாடம் கொடுத்துருப்போம், அதில் தப்பிச்சு வந்தால் பெற்றோர்களான நாம் என்ன செய்கிறோம், அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸு, தனி பயிற்சி வகுப்பு, அங்கே போனீங்கன்னா அவங்க கொடுக்குற வீட்டு பாடம், பள்ளிக்கூடத்தில் கொடுக்குற வீட்டு பாடம், அதுக்கப்புறம் குழந்தைக்குன்னு தனியாக ஒரு நேரம் ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மணி நேரம் அவன் டிவியும் அல்லது மொபைல் ஃபோனையும் பார்த்துட்டு தூங்கிறது நேரமாகி நல்ல தூக்கம் இல்லாமல் நல்ல விளையாட்டு இல்லாமல் ஆரோக்கியம் கெட்டு நோயாளிகள் ஆகிறதான் நாங்கள் பார்க்குறேங்க. பெற்றோர்களான நம்ம கேட்க வேண்டிய முதல் விஷயம், நம்ம பள்ளிக்கூடத்தில் தினசரி குறைந்தது 1 வகுப்பு 40 நிமிடம் விளையாட்டு எல்லா குழந்தைகளுக்கும் தேவைப்படுதுங்க. குழந்தையினுடைய வயதை பொறுத்து சிறு குழந்தைகளுக்கு 2-3 மணி நேரம், அதற்கை விட கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு 10 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு குறைஞ்சபட்சம் 1-2 மணி நேரம், 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் விளையாட்டு வேண்டும் என்பது முக்கியம். இது நான் சொல்லிங்க, 12 வருடங்களுக்கு முன்னாடியே சிபிஎஸ்சி பள்ளிக்கூட திட்டத்தில் இதை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் எல்லாரும் கணக்கில் மட்டும்தான் இந்த விளையாட்டு வகுப்பை காமிக்கிறாங்களே ஒழிய விளையாடுவதற்கு விடுவதே இல்லை. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் கிளாஸு, ஒரு பயிற்சி வகுப்பு, படித்து முடித்தா எழுது, எழுதி முடித்தா திருப்பி படி, திருப்பி படித்து முடித்தா அடுத்த டெஸ்ட் எழுது, ஸ்லிப் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, எக்கச்சக்கமான டெஸ்ட்டு மாற்றி எழ வச்சு அந்த குழந்தைங்க இந்த +2 வகுப்பை முடிக்கிறதுக்குள்ளே இந்த குழந்தைகள் என்ன ஆகுது தெரியுங்களா, ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் கல்லூரிக்கு சென்றது பிறகு கட்டுப்பாடற்ற காளை மாடுகளாக ஆகிறாங்க, அதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க. என்ன மாதிரி விளையாட்டு, விளையாட்டுகள் குழு விளையாட்டுகள், கிரிக்கெட் போகலாம், பேஸ்கெட் பால் போகலாம், பேட்மிண்டன் போகலாம், அல்லது கொக்கோ போகலாம், எந்த விளையாட்டு வேணாலும், அல்லது சின்ன குழந்தைகளுக்கு கட்டுப்பாடற்ற வரைமுறைகளற்ற விளையாட்டு, சும்மா ஓடி பிடிச்சி விளையாடுறதில் ஆரம்பித்து எக்கச்சக்கமான விளையாட்டுகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு விளையாட்டின் மூலமாக குழந்தை கற்றுக்கொள்கிற விஷயம் நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறையா இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு தெரியுங்களா, இந்த மனநிலை சமன் இல்லாத அல்லது மனநலம் சம்பந்தமான பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளுக்கு
ஒரு சிகிச்சை முறையாகவே விளையாட்டு சிகிச்சை முறையை கையாளுகிறாங்க. உலகம் முழுசும் அது வெகு வேகமாக பரவி வரும் ஒரு முறை. ஏன்னா குழந்தைகள் தங்களை பற்றிய விஷயங்களை வெளியே காண்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருவியாக இருக்கிறது இந்த விளையாட்டு தான். அதனால் விளையாட்டு என்பது எல்லா குழந்தைகளுக்கும் எப்படி சாப்பிடுவது, நல்ல உணவு வேணும், நல்ல உறக்கம் வேணும், நல்ல படிப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே அளவு விளையாட்டு வேணும். ஏன்னா உடல் நலனை மட்டுமல்ல மனநலனையும் சேர்த்து சரி செய்வதற்கு இந்த விளையாட்டு எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். ஆகையால் பெற்றோர்களே, எப்பாடுபட்டுமானாலும் உங்கள் குழந்தைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம், அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் இடத்தில் நீங்கள் வைத்திருக்கிற பொருட்களை வைத்துக்கொண்டு விளையாட்டை விளையாடுங்கள். பெற்றோர்களான நீங்கள் குழந்தையோடு சேர்ந்து விளையாடினால் அதை தவிர ஒரு மிகச்சிறந்த விஷயம் எதுவும் இருக்காது. குழந்தையும் நீங்களும் ஒன்றாக இணைந்து விளையாடும் போது என்ன ஆகுது தெரியுங்களா, அப்பா அம்மா அல்லது அப்பா அம்மா குழந்தை அப்படின்னு விளையாடும் போது நம்மளுக்குள் ஒரு பாச பிணைப்பு ஏற்படுகிறது. குழந்தை நம்மளோட நல்லா நெருங்கி தன்னுடைய மற்ற உடல் நலம் மனநலம் பாதிப்புகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சுலபமாக சொல்ல முடிகிறது. அதனால் முக்கியமாக இந்த விடலை பருவத்தினருக்கு குழந்தைகளோடு விளையாடுவது, விளையாடுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்வது, விளையாடும் குழந்தைகளை ஊக்குவிப்பது, விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு தொடர்ந்து நம்ம நேரத்தை ஒதுக்குவது அப்படிங்கிறது மிக முக்கியம். மற்ற நேரங்களில் வீணாக செலவழிக்கும் காலத்தை தவிர்த்துட்டோம்னா விளையாட்டு என்பது குழந்தைகளுக்கு தினசரி கிடைக்கக்கூடும். அதனை கிடைக்க செய்ய வேண்டும். பள்ளிக்கூடங்களிலும் சொல்லி நீங்கள் செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் எங்கிட்ட வரக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் எப்போதும் சொல்கிற விஷயம். ஆகவே பெற்றோர்களே, விளையாட்டை மறந்து விட வேண்டாம். விளையாட்டு மிக முக்கியம். உங்கள் குழந்தைக்கு தினமும் விளையாட வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள். அது அவனுடைய உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் எதிர்கால நோய் தடுப்பிற்கும் உதவி செய்யும்.